வணக்கம், நான் டாக்டர் பிரியங்கா. ஒரு கப்பல் நேச்சுரலாக கன்சீவ் ஆகிறதுக்கு என்ன டிப்ஸுங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் வந்து அவங்களோட ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வந்து நம்ம சாப்பிட்ற உணவுலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ உங்கள் டயட்டில் நிறைய க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸை இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஜங்க் அண்ட் ப்ராசஸ்டு ஃபுட்டை டோட்டலாக அவாய்ட் பண்ணுங்கள். மினிமம் 2 to 3 liters ஆஃப் ட்ரிங்கிங் வாட்டரை டெய்லி குடிங்க. நெக்ஸ்ட் வந்து மினிமம் ஒரு 7 to 8 hours ஆஃப் கண்டினியூஸ் ஸ்லீப் வந்து இருக்கணும். தட் இஸ் அ மஸ்ட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 45 minutes ஒன் ஹவருக்கு டெய்லி ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கணும். இட் கேன் பி வாக்கிங், ஸ்விம்மிங், சைக்கிளிங், ரன்னிங், எது வேணால் இருக்கலாம். பட் ஒரு 1 hour ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இஸ் அ மஸ்ட். ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னாவே அந்த கப்பலோட வெயிட் அண்ட் பிஎம்ஐ ஒரு ஐடியல் ரேஞ்சில் இருக்கும் அண்ட் சான்சஸ் ஆஃப் கன்செப்ஷன் வில் பி பெட்டர். செகண்ட், நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் விமனோட ஃபர்டைல் பீரியட். இப்போது அந்த விமனுக்கு வந்து சைக்கிள்ஸ் ரெகுலராக இருக்குது அப்படின்னா யூஸ்வலாக அந்த மித் சைக்கிளை தான் ஓவலேட் ஆவாங்க, விச் இஸ் அரவுண்ட் 13th to 15th days. ஸோ பீரியட்ஸ் முடிஞ்சதுலேருந்து ஒரு 7th or 8th days ஆல்டர்னேட் டேஸ் அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்துருக்க சொல்லுவோம். எஸ்பெஷலி த மித் சைக்கிள் பீரியட் அரவுண்ட் 13th to 18th days. ஸோ இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நேச்சுரலாக கன்சீவ் ஆகிறதுக்கான சான்சஸ் ஆர் பெட்டர்.